அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் ரெசிபி சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து டிஸ்ஸை போறது கிடையாது, எங்க கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இந்த மாவிளக்கு பூ வந்து நம்ம எப்படி வந்து ரெடி பண்றது, மாவிளக்கு தட்டு வந்து எப்படி ரெடி பண்ணி கோயிலுக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இப்போ அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா வந்து பார்க்கலாம் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, மாவுளு தட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது மாதிரி வந்து வாழைக்கடி எடுத்து இப்போ வந்து அப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி குச்சி வச்சுதான் வந்து நம்ம குத்தி வாழைக்கண்ணை வந்து நெட்டு நிக்க வைக்க போறோம். நம்ம என்ன குச்சி விட்டு நிக்க வைக்கலாம் வந்து வாழைக்கண்ணை சாஞ்சிரும். லாஸ்ட்டில் நம்மள குத்தி முடிச்சு பெறுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு கயிறு போட்டு எல்லா குச்சியும் வந்து ஈவனாக கட்டி வச்சுக்கணும், இல்லை வந்து குச்சி நம்ம தூக்க ஆரம்பிச்சிடும். வச்சுக்கலாங்கப்பா. இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு வாழையெல்லாம் போட்டு அந்த குச்சியே தெரியாமல் வந்து ஃபுல்லாக எல்லாம் மறைச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே தான் வந்து நம்ம மாவிளக்கு வாழைப்பழம் தேங்காய் இதில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு பூ குத்தி வச்சு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு விசிறிப்பூ வந்துட்டு நிறைய வாங்கி வச்சுருக்கு. இப்போ இந்த விசிறிப்பூவில் வந்துட்டு பெருசு தனியாக சின்னது தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம். பெருசுங்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து மூணு அடுக்கு இருக்கும், சின்னது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு அடுக்கோடு முடிஞ்சிடும். அது இது வந்து பெருசு தனி சின்ன தனி பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து அதை விட ரொம்ப பெருசுது, இது வந்து உங்களுக்கு ஆறு அடுக்கு இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி வந்து நம்ம தண்ணியை பிரித்து எடுத்தாச்சு. இப்போ பிரித்ததெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் விரித்து நம்ம வந்துட்டு வாழை மரத்தை சுற்றி ஃபுல்லாக வந்து குத்திக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குத்திக்கலாம்.
பலூன் இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஊதிட்டு நம்ம ஊசியில் வந்து போட்டு நம்ம வந்து அந்த வாழை மரத்தில் கண்ணில் வந்து நம்ம சுற்றி விட்டுருந்தோம். இப்போ வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மாவு விளக்குலாம் வந்து எடுத்து வச்சு தேங்காய் பழம் எடுத்து வச்சுட்டோம்னா இப்போ ஊர்வலகமும் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம்.